கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோடி மயிலை காளைக்கண்ணு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மகிட்ட என்னென்ன மாடுகள் விற்பனைக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் அடுத்த பதிவில் வரக்கூடிய விற்பனை பதிவுகளையும் நம்ம காமிக்கிறோம்ங்க. நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டம் காங்கயம். காங்கயத்திலிருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் ஒரு 25 கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல நம்ம இடம் இருக்குதுங்க. நீங்கள் நம்ம இடத்துக்கு நேரில் வரதாக இருந்தாலும் தாராளமாக நேரில் வந்து மாடுகள் கண்டுகள் பார்த்து வாங்கிக்கலாமுங்க. நேரில் வர முடியாதவங்க ஃபோன் மூலிமா, வாட்ஸ்அப் வீடியோ மூலிமா நீங்கள் தெளிவுகளை தெரிஞ்சு மானுடைய குணவனங்கள், நிறங்குறிகள், சுழி சுத்தம் இது எல்லாமே தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து வீடியோ கால் மூலிமா கூட வாங்கிக்கலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதி, பாதுகாப்பான வாகன வசதி ஏற்பாடு செஞ்சு கொடுத்துட்ருக்குறோங்க. நீங்கள் வெளியூரில் இருக்கிறீங்க, வர முடியல, எப்படி நம்பி மாடு வாங்குறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம வீடியோ கால் மூலிமா கூட நீங்கள் தெளிவாக பார்த்து வாங்கிக்கலாமுங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நேரில் வர முடியாதவங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் நம்ம இடத்துலேருந்து வாடகை வாகனம் மூலிமா அட்வான்ஸ் மட்டும் பெற்றுக்கொண்டு மாடுகள் கன்றுகள் இறக்கி கொடுத்துட்ருக்குறோங்க. நம்மக்கிட்ட மாடு வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியும், அதனால் வந்து நீங்கள் தாராளமாக நம்பிக்கையான முறையில் மாடுகள் வாங்கலாமுங்க. காளை கன்றுகளாக இருந்தாலும் சரி, கிடாரி கன்றுகள், கறவை மாடுகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக நேரில் வாங்கலாம்ங்களா. நீங்கள் மாடுகள் கன்றுகள் நம்ம பதிவில் போடுறது எது பிடிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அட்வான்ஸ் பேமெண்ட்டு மட்டும் பண்ணிட்டீங்கன்னா, உங்கள் இடத்துல கொண்டாந்து இறக்கி விட்டுட்டு மாடுகள் கன்றுகள் நம்ம எடுத்து இறக்கி விட்டுட்டு மீதி பேலன்ஸ் தொகையை நீங்கள் வந்து வண்டியிலேயே கொடுத்து விட்டுடலாமுங்க. நம்பிக்கையான முறையில் நாங்களும் பண்ணுறோம், நீங்களும் வந்து நம்பிக்கையான முறையில் நம்மக்கிட்ட வியாபாரம் செய்யலாமுங்க. நீங்கள் இந்த வீடியோ பதிவில் இப்போ விற்பனைக்காக பார்த்துட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோடி மயிலை காளை கன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. சுத்தமான காங்கயம் கன்று, 4 கால் கருப்பு, நடுமுதுகு கருவண்ணையோட நல்ல பவரான கண்ணாமூலிகள், நல்ல நெட்டு உயரம் கொண்ட, தாடைகுடி இல்லாத, ஒரே ஒழுங்காக இருக்கக்கூடிய மயிலை காளை கன்றுங்க. இந்த காளை கன்றுக்கு சுழி சுத்தமாக இருக்குதுங்க. பற்கள் 8 பற்கள் இருக்குது, வெதிர்கள் 2 வெதிர்கள் இருக்குது. கழிப்பு சுழிகள் அப்படிங்கிறது எதுவுமே வந்து இந்த நம்ம பதிவிடுற மாடுகளில் வந்து இருக்காதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நிறைய நண்பர்கள் சுழிகள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு வந்து குறைஞ்ச விலையில் மாடுகள் கன்றுகள் வேணும்னு கேட்குறீங்க, அவங்களுக்கு நம்ம யூடியூப் சேனலில் பதிவுகள் போடாமல் அப்படி தவறான சுழி இருந்தால் கூட வேணும்னு வாங்கி கொடுக்குற நண்பர்களுக்கு மாடுகள் கன்றுகள் யாராவது அந்த மாதிரி வச்சுருந்தால் கூட நம்ம அவங்களுடைய நம்பரை தொடர்பு கொண்டு கொடுத்து நீங்கள் வாங்கிக்கிங்க, நீங்கள் விற்பனை செஞ்சுக்கங்கன்னு வந்து நம்ம சொல்லிடுறோமுங்க. நம்ம இடத்துல நம்ம வீடியோ பதிவில் சேனலில் பதிவு போடுற மாடுகள் கன்றுகள் அனைத்துமே வந்து சுழி சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு வந்து வீடியோ பதிவுகள் போடுவோம்ங்க. இந்த ஒரு ஜோடி 7 to 8 மாதமான மயிலை காளை கன்றுகளுக்கு விலை பார்த்திங்கன்னா 36,000 ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோமுங்க. மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறோமுங்க, 7 to 8 மாதமான ஒரு ஜோடி மயிலை காளை கன்றுகள் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. அனைத்து சுழிகளுமே தெளிவாக இருக்குது, குறைக்கடவு இல்லை, 8 பல்கள் இருக்குது. வேறு இந்த கழிப்பு விஷயங்கள் அப்படிங்கிறத இந்த மாடு இந்த கன்றுகளில் வந்து கிடையாதுங்க. இந்த கன்று வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் வந்து நம்ம நேரில் தொடர்பு கொண்டு எடுத்துக்கலாமுங்க. இதுக்கு விற்பனை விலை வந்து 36,000 ரூபாய் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம்ங்க. இந்த 2 கன்றுகளுக்குமே வந்து குடல் புழு நீக்கம், பூச்சி மதை இதெல்லாமே வந்து போட்டு தெளிவுபடுத்தியாச்சுங்க. இது இரண்டுமே வந்து ஒரு மயிலை மாட்டில் பிறந்த மயிலை காளை கன்றுகள். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, பூச்சி காளைக்கு வளர்த்துற மாதிரி இருந்தாலும் இந்த 2 கன்று ஒரு கன்று வந்து பூச்சி காளைக்கு செலக்ட் பண்ணி எடுக்கலாமுங்க. ஜல்லிக்கட்டு, ரேக்ல ரேஸ், வெறுதாட்டம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு பயன்படுத்துகிற இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாமுங்க. அதாவது ஒரு 30,000 ரூபாயிலிருந்து ஒரு 35,000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு ஜோடி காளை கன்று வேணும்னு நினச்சிட்டு இருந்த நண்பர்கள் தாராளமாக இந்த கன்றை தேர்ந்தெடுத்துக்கலாமுங்க. நம்ம கொடுத்துருக்க நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் தான். நீங்கள் நம்மளுக்கு கால் பண்ணும்போது முடிஞ்சளவுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கால் பண்ணினீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து உங்களுக்கு மீண்டும் வந்து ரிப்ளை புகைப்படம் அனுப்புறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இல்லை நம்ம வாட்ஸ்அப் குழுவில் இணைஞ்சிக்க விரும்புகிறவங்க நம்ம கொடுத்துருக்குற நம்பருக்கு ஆட்மி குரூப் அப்படின்னு மெசேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நம்ம குரூப்போட லிங்க்கை உங்களுக்கு அனுப்பிச்சிட்றோமுங்க. அதாவது ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து முக்கியமாக ரொம்ப விருப்பப்பட்டு மாடுகள் கன்றுகள் வாங்க விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் நம்ம வாட்ஸ்அப் குழுவில் இணைஞ்சிக்கலாமுங்க. நிறைய நண்பர்கள் வந்து அது என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இணைய விரும்புகிறாங்க, அந்த மாதிரி நம்ம அனுமதிக்கிறது இல்லைங்க. என்ன காரணம்னா, நிறையா வந்து தேவையில்லாத நபர்கள் நம்ம குழுவில் இருந்தால், நீங்கள் மாடுகள் கன்றுகள் வேணும் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஒரு சில நேரத்தில் வந்து இந்த குழுவில் வந்து இடம் இல்லாமல் போயிடுது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால விருப்பப்பட்டு மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறோமுங்க. விருப்பப்பட்டு நம்ம குரூப்பில் இணைஞ்சு நம்ம பதிவிடுற கால்நடைகளை வந்து யூடியூப்பில் பார்க்குறதுக்கு முன்னாடியே விற்பனை ஆயிடுது, நம்ம வந்து வேறு ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் கொடுக்குன்னு நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. அதனால் வந்து வாட்ஸ்அப் குழு அமைச்சு நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம்ங்க. நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குழுவில் இணைஞ்சிட்டிங்க அப்படின்னா, உடனுக்குடன் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும், அதை நீங்கள் பார்த்துட்டு நம்மளை தொடர்பு கொண்டு எடுத்துக்கலாமுங்க. 7 to 8 மாதமான ஒரு ஜோடி மயிலை காளை கன்றுடைய விற்பனை விலை 36,000 ரூபாய், 6,000 ரூபாய்ங்க.
இது போக பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு மாடு ஒன்று பதிவிட்டுருந்தோம். வெட்டுக்கு போகிற சூழ்நிலையில் இருந்து, அதாவது ஒரு வியாபாரிகிட்டம் இருந்து ஒரு சந்தைக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அவங்ககிட்ட ஒரு பேரம் பேசி இந்த மாட்டை வந்து வாங்கிட்டு வந்துட்டோம்ங்க. இந்த மாடு எதனால் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா, நல்ல ஒரு பெருங்கூட்டு, நல்ல கறவைத்திறன் கொண்ட மாடு, ஒரு 6 அடி நீளம், 5.5 அடி உயரம் உள்ள நல்ல ஒரு பெருங்கூட்டு செவளை மாடு, காங்கை மாடு. இந்த மாதிரி மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100-ல் 10 மாடுகளே வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில், சரியாக பராமரிக்காத ஒரு காரணத்தினால வந்து மாடுகளை வந்து ஏதோ ஒரு வியாபாரியிடம் வந்து விற்பனை செஞ்சிடறாங்க. அந்த வியாபாரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடனடியாக பணம் ஆக்க வேணும் அப்படின்னா வந்து அந்தந்த ஊர்களில் நடக்கக்கூடிய சந்தைகளுக்கு கொண்டு போவாங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சந்தைகள் அப்படின்னா வந்து 2 நபர்கள் வந்து மாடுகள் கன்றுகள் வாங்குறதுக்கு வருவாங்க. ஒன்று, கேரளா கர்நாடகா வச்சிருந்த கறிமாடுகள் வியாபாரம் செய்கிறவங்க வாங்கிட்டு போய் வியாபாரம் செய்ய மாடாக கறிக்கடையில் வச்சு வியாபாரம் செய்கிறவங்க வருவாங்க. 2வது பட்சம் வந்து விவசாயிகள் மாடுகள் கன்றுகள் வாங்க வருவாங்க. விவசாயிகள் வந்து மாடுகள் கன்றுகள் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு கன்றுக்குட்டி வாங்குவாங்க, இல்லை அப்படின்னா ஒரு கறவை மாடு வேணும் அப்படின்னு வருவாங்க, இல்லை ஒரு சினை மாடு வேணும் அப்படின்ட்டு தான் வருவாங்க. அவங்க வந்து இப்போ இந்த செவள மாட்டை வந்து அந்த அன்னைக்கு வாங்கலை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாடு வந்து சினை இல்லை, அதனால் வந்து அவங்களுக்கு பயன்படலை, வாங்கலை. அந்த வியாபாரி எப்படி நம்ம உடனடியாக பணமாக்க முடியும் அப்படின்னா, கறிக்காரங்களுக்கு தான் விற்க முடியும். அந்த ஒரு சூழ்நிலையில் கறிக்காரங்களுக்கு 55 ரூபா விலை சொல்லிகிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம கண்ணில் பட்ட ஒரு காரணத்தினால இந்த மாடுகளோட உரிமையாளர் நம்ம தொடர்பு கொண்டு விவரங்களை எல்லாம் கேட்டு அறிஞ்சு நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்ங்க. இந்த மாட்டு கூட பார்த்திங்கன்னா, இந்த மாட்டினுடைய போன இதில் போட்டிருந்த ஒரு செவளை காலக்கண்ணு கொண்டு வந்திருந்தாங்க. அந்த செவளை காலக்கண்ணு பார்த்திங்கன்னா, ஒரு 10 மாதமான செவளை காலக்கண்ணையே வந்து ஒரு மணப்பாறையைச் சேர்ந்த ஒரு வளர்ப்பு வியாபாரி வந்து வளர்ப்புக்காக வந்து 32,000 கொடுத்து வாங்கிட்டாருங்க. இந்த மாட்டை வந்து நம்ம தனியாக வளர்ப்புக்காக பிரித்து வாங்கிட்டு வந்துட்டோம். நம்ம ஏற்கனவே வந்து தேவைப்பட்டால் நண்பர்கள் யாராவது எடுத்துக்கலாம் அப்படின்னு பதிவில் போட்டிருந்தோம். நிறைய நண்பர்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த சமயத்தில் யாரும் எடுக்காத ஒரு காரணத்தினாலும் நம்மளே வச்சு பராமரித்து இந்த மாட்டை வந்து பார்த்திங்கன்னா செவளக்காலைக்கு இன சேர்க்கப்பட்டு இப்போ 35-40 நாள் ஆகுதுங்க. மாடு வந்து திரும்பி ஓடை கோலை அடிக்கலை. மாடு சினைக்கு உண்டான அறிகுறியும் எல்லா அறிகுறியும் இருக்குதுங்க. இன்னும் வந்து மருத்துவரால் வந்து நம்ம உறுதி செய்யலை. ஒரு 35-40 நாள் தான் ஆகுது அப்படிங்கிறனால கை போட்டு பார்த்தால் ஒரு டேஞ்சரான பொசிஷன் அப்படி இருக்கிறதுனால வந்து நம்ம கை போட்டு பார்க்கலைங்க. குறைஞ்ச ஒரு 80-90 நாள் ஆச்சுன்னா வந்து மருத்துவரால் வந்து நம்ம பரிசோதனையை செஞ்சுக்கலாம். இந்த மாடை இப்போதைக்கு இருக்கிற நிலைமையில் வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் ஒரு 50-55 விலையில் பெற்றுக்கொள்ள விருப்பமரம் இருக்கிறவங்க தாராளமாக இந்த மாட்டை நம்மளை தொடர்பு கொண்டு இந்த மாட்டை எடுத்துக்கலாமுங்க. அந்த மாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு காராம்பூசி கிடாரி கண்ணுங்க. இந்த பக்கம் இன்னொரு மாடு வந்து பார்த்திங்கன்னா பால் மேலை, அது வந்து ஒரு 5-6 மாதம் சினையுள்ள பால் மேலை மாடுங்க. நல்ல குணம், தங்கமான குணம், யார் வேணால் பிடிச்சிக்கலாம். கன்று ஈந்த பிறகும் பார்த்திங்கன்னா கறவைக்கெல்லாம் காலணிக்காமல் கறக்கூடிய உத்தரவாதம் அதுவும் இருக்குதுங்க. அடுத்தடுத்து பதிவில் நம்ம ஒவ்வொரு மாடாக கொண்டு வரோம். இன்றைக்கி தான் வந்து 2-3 கால்நடைகள் நம்ம இடத்துக்கு வந்து இறங்கியிருக்கிறதுனால அனைத்து கால்நடைகளுமே வந்து பதிவு போட முடியாத ஒரு சூழ்நிலைங்க. இந்த 2-3 நாளாகவே பார்த்திங்கன்னா மாடுகள் வாங்குறதுக்கு வெளியே செல்லாத ஒரு காரணத்தினாலையும், மாடுகள் கன்றுகள் இல்லாத நமக்கு பிடிச்ச மாதிரி மாடுகள் கன்றுகள் கிடைக்காத ஒரு காரணத்தினாலையும் பதிவு போட இயலவில்லைங்க. உங்களுக்கு முடிஞ்சளவுக்கு தினம் ஒரு பதிவு போடுறதுக்கு முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கிறோம். நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுபோக வந்து சேனலில் வராமல் ஏதாவது மாடுகள் கன்றுகள் வேணும்னாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொண்டும் கூட எடுத்துக்கலாமுங்க. நம்ம ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும், காங்கேயத்துலேருந்து பல்லடம் கோயம்புத்தூர் போகிற வழியில் பொங்கலூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குதுங்க. நேரில் வரவங்களுக்கும் நம்ம லொக்கேஷன் வாட்ஸ்அப் மூலமாக ஷேர் பண்ணிடுறோம். நேரில் பஸ்ஸில் ஏதாவது வந்தீங்கன்னா கூட நம்ம ஆளுகள் வந்து நேரில் வந்து உங்களை பிக்கப் பண்ணி நம்ம இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. நன்றி, வணக்கம்.